இந்த காக்டஸ் பீச்சை சுத்தி காட்டுறேன், ஏரிய சுத்தி காட்டுறேன்னு வெயில கொண்டு போயிட்டு எனக்கு டயர்டாயிடுச்சு. அப்பா முடியலடா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையா? பீச் வீடியோவும் ஏரி வீடியோவும் பார்க்கலன்னா மீன் பிடிக்கலாம் செஞ்சோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, அந்த வீடியோவை போய் பாருங்கள். சரியா? ஆமா. ஏ மினி, என்ன ஆச்சு உனக்கு? எப்படி பார்த்துட்ட? ஏய், என்ன ஆச்சு மினி? அச்சோ, என்னாச்சுன்னு தெரியல, இவளுக்கு இவ்வளோ டயர்டாயிட்டாளே. ஏய், உன்னை வச்சு தான் ஏதாவது கேம் விளாட்லான்னு பிளான் போட்டிருக்கேன். என்ன இப்படி படுத்துட்ட? சீக்கிரம் எழுந்துரு. விதுகாக்டஸ், நம்ம மட்டும் அந்த கேம் விளாட்லாம் மினி, வேணாம். சரி, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் எல்லாரும் போயிட்டு அந்த கேமை விளாட்றோம். சரியா? என்னது, என்னை விட்டு கேம் விளாட்றீங்களா? நான் வரேன், நானும் வரேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க. இப்போ டயர்டா இல்லையா மினி? டயர்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் சூப்பராக தான் இருக்கேன். மூணு கப்பே இங்கே வா. ஒவ்வொரு கப்புக்கும் ஒவ்வொரு கலர் அடிக்க போறேன். இதுக்கு ரெட்டு, எல்லோ, ப்ளூ கலர் அடிச்சாச்சு. இதில் தான் சூப்பரான கேம். இதில் நம்ம என்ன பண்ண போதும் கேக்டாஸ்? ஆ, பொறுமையா இருங்க, என்ன அவசரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிசு தர போறேன். இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு. என்ன பரிசு? இப்போ காட்டுறேன், இதுதான் அந்த பரிசு. எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இது யாரு எனக்கு வீட்டுக்கு அனுப்பின கிஃப்ட் பார்சல்ல இருந்தது, நீ எதுக்கு எத்தனை வந்தா? அது யாரு கொடுத்தாங்கன்றதே நான் தெரியாம இத்தனை நாள் இருந்தா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அதை எடுத்துட்டு வந்து எனக்கு கேம் பிரைஸா தருவேன். என்கிட்ட கேட்காம எதுக்கு என் பொருள் எடுத்த நீ? உன்கிட்ட நான் எதுக்கு கேட்டு எடுக்கணும்? ஓ அப்படியா, உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரி விடு மினி, எங்களுக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. ஆமாம் மினி, இது உனக்கு கிடைச்ச கிஃப்ட், யாரோ கொடுத்துருக்காங்க, நீயே வச்சுக்கோ. அச்சோ, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எங்கிட்ட கேட்காம எடுத்துகிட்டு வந்துச்சு, அதுக்கு தான் திட்டந்தான். அப்போ நாங்கள் இதை ப்ரைஸாக எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கேக்டாஸ், இது கொஞ்சம் என்ன பண்ணுறது மட்டும் பாரு. நீ என்னடா பண்ணிக்கோ, இப்போ நான் கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கப் எல்லாத்தையும் நான் அப்படியே டவுன்வர்ட்ஸாக மாற்றிடுறேன். இதை இப்போ நம்ம ஷஃபில் பண்ண போகிறேன். ஷஃபில் ஷஃபல் ஷஃபல், ஏய் ஷஃபல் ஷஃபல் ஷஃபல். இப்போ இதில் எதில் ரெட் கலர் கப் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களால் முடியவே முடியாது. ஆ, நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். இதில் ரெட் கலர் கப் இப்போ சென்டரில் இருக்கு. எல்லோ கலர் தான் இருக்கு ஸ்வீட்டி, நீ தப்பா சொல்லிட்ட. அவுட். இதுதான் கேம், ஓகேவா? இப்போ இதை தான் திருப்பி நம்ம விளையாட போகிறோம். ஸோ இதில் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட் வின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த எல்லா கிண்டர் ஜாய் மாதிரி இருக்க ஃபாரின் சாக்லேட்ஸ் கிடைக்க போகுது. சரி கேக்டஸ், அப்போ நானே ஃபஸ்ட்டு விளாட்றேனே ப்ளீஸ். சரி மினி, இது உனக்கே வந்த கிஃப்ட்ன்றதுனால உனக்கே வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் தரேன். இப்போ கப் ஆர்டரில் ப்ளூ கலர் ஃபஸ்ட் இருக்கு, செகண்டில் எல்லோ கலர் இருக்கு, அதே மாதிரி தேர்டில் ரெட் கலர் இருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ண போகிறேன். ரெடியா? இதில் எல்லோ கலர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இல்லை, நானே. ஆ, நீ தாம்மா. எல்லோ கலர் மட்டும் கண்டுபிடிக்கணும் மினி. ஓகே, நான் ரெடி. இப்போ நான் கப்பை ஷஃபில் பண்ண போகிறேன். ஷஃபில் ஷஃபில் ஷஃபில், கப் கம் ஷஃபில், ஷஃபில் ஷஃபில் ஷஃபில். இந்த கப்பை இப்போ ஷஃபில் பண்ணி முடிச்சாச்சு. மினி, எதில் இருக்கு? ரெண்டாவது கப். ரெண்டாவதா? ஆ, கரெக்டாக சொல்லிட்டாலே இந்த மினி எல்லோ கலர் கப்பை. சூப்பர் மினி, அப்போ இது எல்லாமே உனக்கு தானா? ஹஹா, உன் கிஃப்ட்டு உனக்கே வந்துருச்சு. சூப்பர், நீ லக்கி மினி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, இல்லை உங்களுக்கு நானும் தரேன். சரியா? நீ ரொம்ப நல்லவ மின்னி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் மூணு மூணு தரேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, ஆளுக்கு மூணு மூணு எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எனக்கு. எப்படி, ஓகேவா? ஆ மினி, இதில் என்னென்ன இருக்கோ? இது இது, இப்போ நான் ஒன்று எடுத்து பிரித்து பார்க்குறேன். பிங்க் கலர் எடுத்துக்கலாம், அதான் என் ஃபேவரட். பிங்க் கலரில் இருக்க இந்த மேல ரேப்பரை பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா, வா, இதில் ஒரு டாய் இருக்குது, ஒரு சாக்லேட் இருக்குது, ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. என்ன அந்த விசில் இருக்கிற பேய் நம்ம கேக்டஸ் மாதிரி இருக்கு? ஏய் மினி, என்ன எனக்கு டெல் பண்ணுறியா? நல்லா பாரு அந்த விசில் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த விசில் நான் ஊத போறேன்.
அது சூப்பரா இருக்குல்ல அப்ப ஒவ்வொரு எக்ஷெல் மாதிரி இருக்கிறதுக்குள்ளயும் அது டாய் இருக்கும் போல ஸ்டிக்கர்லாம் கப்பில் போட்டுடலாம் சாக்லேட்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ எல்லாத்தையும் பெச்சாச்சு எல்லாத்தையும் ஸ்டிக்கர் போட்டிங்களா ஆ போட்டுட்டோம் மினி ஸ்டிக்கர்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாக்லேட்ஸ்லாம் டப்பாவில் போட்டாச்சு இதெல்லாம் நம்ம அப்புறமா சாப்பிடலாம் எனக்கு என்ன பொருட்கள் கிடச்சிருக்கு தெரியுமா இதுங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் சூப்பரான நிறைய பொருள் கிடச்சிருக்கு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ அப்புறம் இவ்வளோ அப்புறம் அவ்வளோ ஃபஸ்ட்டு ரோலில் ஒரு ரோலர் மாதிரி கிடச்சிருக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா டாய்லெட்டாக வெஸ்டர்ன் டாய்லெட்டு அது அப்படியே சின்ன பசங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேக்டஸ் மாதிரியே ஒரு விசு அப்புறமா ஒரு கேட்டி கிட்டி அப்புறமா வந்து இந்த நகமா இந்த நகத்தை எப்படியே நம்ம கையில் போட்டுக்கணுமா அப்புறம் ஸ்டம்ப் பால் பேட்டு இது எல்லாமே ஸ்பின்னர் அப்படி தரையில் வச்சோன்னா ஒரு ரெண்டுகிட்டே இருக்கும் நம்ம கேக்டஸ் மாதிரியே இவனை ரொம்ப வம்பு கெழுகிறா அப்புறமா இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான் கடைசியாக ஒரு க்யூட் ரெட் கலரில் கீ இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கெல்லாம் என்ன கிடச்சிருக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு மாயா உனக்கு என்ன மாயா கிடச்சிருக்கு காட்டு மாயா எனக்கா மினி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான உனக்கு கிடச்சிருந்த டைனோசர் ரோலர் கிடச்சிருக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பின்னர் கிடச்சிருக்கு ஒன்று சைனீஸ் மாதிரி உனக்கு என்ன கிடச்சிருக்கு மேகி எனக்கு என்ன தெரியுமா கிடச்சிருக்கு உனக்கு கிடைச்ச மாதிரி பால் பேட் ஸ்டம்ப் அப்புறமா ஒரு ஸ்பின்னர் அப்புறம் வெஸ்ஸு அதுக்கப்புறமா அவ்வளோதானே சரி சரி போதும் லக்கிமா உங்களுக்கு எனக்கா எனக்கு ஒரு ஸ்பின்னர் அப்புறம் ஒரு சைனீஸ் ஸ்பின்னர் அப்புறம் ஒரு வெஸ்ஸே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மின்னி தேங்க்யூ மின்னி ஓகே ஓகே அடுத்து நம்ம ஸ்வீட்டி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு எனக்கே தெரியல ஃபஸ்ட்டு ஏதோ பூதம் மாதிரி இருக்கு கருப்பு வெள்ளையா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர் அவ்வளோதான் அப்போ ஆக மொத்தம் நம்ம எல்லாருக்கும் ஸ்பின்னர் அதிகமாக கிடச்சிருக்க இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா சாப்பிடலாம் இப்போ ஸ்பின்னரை வச்சு விளையாடுவோம் வாவ் க்யூட் ஸ்பின்னர்ஸ் ஜாலியாக இருக்கும் இதோட விளையாடலாம் சரி உங்களுக்கெல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்கே எனக்கு என்ன தர போகிறீங்க கேக்டஸை பழி வாங்குற நேரம் வந்தாச்சு இந்த காலி டப்பா எல்லாம் உனக்கே தான் கேக்டஸ் எவ்வளோ கொழுப்புந்தா நான் கேட்காம இதெல்லாம் எடுத்துருப்பா ஆ இந்த மினி சரியான நேரத்தில் நம்மளை பழி வாங்கிட்டா எல்லா பொருட்களும் இவங்களுக்கும் காலி டப்பா நமக்கா சரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்காம கேக்டஸ் எடுத்து தப்பு தானே அதனால தான் இப்படி பண்ணேன் சரி என்னவங்க எல்லாருக்கும் பேச்சிருக்கா பேச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்